நீ வந்து பல்ப் ஃபிக்ஷனை நான் ஒரு அது நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அது ரொம்ப பொலிட்டிக்கலி சோஷியாலஜிக்கல் ஃபிலிம். அப்போது பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு நீங்கள் இருக்குன்னா நான் திரும்ப அப்போ வந்து சோஷியோ பாத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ரிசர்ச்சில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஹை இக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் கிரியேட்ஸ் ஹியூமிலியேஷன் இன் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ். பாவர்ட்டி இல்லை, இப்போது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கிறது ஒருத்தனை வந்து தொந்தரவு பண்ணுதுங்கிற ஒரு இடத்துக்கு ஊர் மாறுது. ஏன்னா இவ்வளோ பிராண்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவருக்கும் நீங்களும் போடுற சட்டையிலையோ நீங்கள் அம்பாசிடர் கார் தான் வச்சுக்க முடியும். அந்த காருக்கு ஒன்றும் பெரிய எல்லாத்தையும் ஒரே அம்பாசிடர் கார் தான் இருக்கும். ஈவன் யூ சே ஈவன் த சீஃப் மினிஸ்டர் யூஸஸ் த அம்பாசிடர் கார். ஒரு சின்ன சிறுதொழில் பண்ணி கார் வாங்கணும் அம்பாசிடர். ஆனால் இன்றைக்கி கார்லேயே ஒரு 1000 கார்கள் விதவிதமான கார்கள் வர்றப்போ ஷூஸில் விதவிதமான ஷூஸ் வர்றப்போ யூ ஆர் எக்ஸிபிட்டிங் த லைஃப் ஸ்டைல் டு அதர்ஸ். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மனிதர் நோக மனிதர் வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் சுதந்திரத்தினுடைய பிரச்சனை. அப்புறம் தாகூர் எழுதின வரி, நான் என் கையில் இருக்கக்கூடிய குடையை சுத்தலாம் ஆனால் மூக்கு நுனி வரைக்கும் தான் பண்ணணும். அப்புறம் நாம்